ஆகியோர்படி இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், மறைந்த முதல்வர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறியிருக்கார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பொருத்த முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நன்றி. ஆமாங்க, தலைவர் எப்போதுமே யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக செஞ்சிக்கிட்டு இருப்பார். ஆனால் சில திருந்தாத ஜென்மங்கள் அவரை பற்றி குறை கூறி அதை வந்து அவங்க பேர் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆமாங்க, சமீபத்தில் மயில்சாமி அவர்களுடைய இறப்புக்கு நேரடியாக போய் தன்னுடைய மன வருத்தத்தை தெரிவித்தார். இப்போ பார்த்திங்கன்னா மறைந்த முதல்வர் புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறியிருக்காரு. 75வது பிறந்தநாள் வாழ்த்து. தலைவர் சொல்லக்குள்ள அவங்களுடைய பியூட்டிஃபுல் அழகு, அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஆளுமை, புத்திசாலித்தனம், இது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் புரட்சி தலைவி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க கூட ரொம்பவும் எதிரும் புதிருமாக தான் இருந்தோம் ஒரு காலகட்டத்தில். அதுக்கப்புறம் என்னுடைய மகள் திருமணத்துக்கு அவங்கள கூப்பிட்டதும் அதெல்லாம் மறந்துட்டு உடனே வந்து என் மகளுக்கு ஆசீர்வாதம் வழங்கிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் மறைந்த முதல்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி சொல்கிறாங்க. அவங்க புரட்சி தலைவர்னு பேர் வந்தது, அவர் ஒரு நடிகராக இருந்து அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேட்டை கட்டி ஆண்டார், நல்ல விதமாக கொண்டு போனார். அந்த ஸ்டேட்டை முதல்வராக ஆனதுக்கு அவருக்கு ஒரு மக்கள் மத்தியில் ஒரு புரட்சி பண்ணார், அதான் புரட்சி தலைவர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புரட்சி தலைவி ஏன் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அதுக்கும் தலைவர் அர்த்தம் சொல்லியிருந்தார். அதாவது எவ்வளோ ஆளுமை மிக்க தலைவர்கள் இருந்தாலும் அவங்கள எல்லாத்தையும் ஒன்று திரட்டி தன்னுடைய தலைமை கீழே கொண்டு வந்து தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எவ்வளோ தன்னுடைய கட்சியை உயர்த்தினாரோ அதை விட பல மடங்கு தன்னுடைய கட்சியை வலுப்படுத்தியவர் புரட்சி தலைவி, அதான் புரட்சி தலைவின்னு அதுக்கு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. இந்நாளில் மறைந்த முதல்வர் புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் இல்லைனாலும் அவருடைய புகழ் இன்னமும் பாடிக்கிட்டு தான் இருக்கும். அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறியிருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோவை ஒரு சின்ன வீடியோ கிளிப் வேணா உங்களுக்கு பாருங்கள். புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுடைய 75வது பிறந்தநாளில் இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் முழு லிங்கை இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இணைக்கிறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும். ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல் இடத்தை செலக்ட் பண்ணிங்க. தலைவரின் வாய்மை வெல்லும் சேனலுக்கு நீங்கள் கொடுத்த ஒரு மகத்தான ஆதரவு போல சமுத்திர உலகம் சேனலுக்கும் கொடுக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நம்மளுடைய புதிய சேனல் சமுத்திர உலகம். ஓகே, நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.